Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி ஒர்க்கில் சிங்கிள் பீடு ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் பீடு வந்து எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியாக நாட் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 சைஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இனி நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே எந்த ஒரு பீடு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கணும். குட்டி லாக் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டோட உள் பக்கமாக ஒரு பீடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எப்பவும் போல தான் த்ரெட்டோட கீழ்ப்பக்கத்துலேருந்து நம்ம வந்து த்ரெட் எடுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு உள் பக்கத்துலேருந்து ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இழுத்துட்டோம், த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். இது வந்து பேசிக்காக நம்ம வந்து நாட் வந்து படிப்போம்ல அதே சேம் ஸ்டிச்சிங் தான். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பீடு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோமா, அந்த த்ரெட் அப்படியே இழுத்துருவோம். அந்த த்ரெட்டோட உள் பக்கமாக இன்னொரு செயின் ஸ்டிச்சிங் வந்து எடுப்போம். எடுத்துகிட்டு இப்போ எடுத்தோம்ல அதுக்கு உள் பக்கமாக நம்ம ஃபஸ்ட் எடுத்த த்ரெட்டை வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நாட் கிடைக்கும். நான் வந்து ஏற்கனவே நம்ம நாட் எப்படி ரொம்பவே ஈஸியாக போடுறது அப்படின்ட்டு நான் வந்து டீட்டெயில்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியல, நாட் போடுறது உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தட். இனி நம்ம வந்து செகண்ட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தடையும் இதே மாதிரியே த்ரெட்டுக்கு உள் பக்கமாக பீடு வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இழுப்போம்ல அந்த த்ரெட் அப்படியே அந்த பீடுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாக் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம வந்து லாக் போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து நாட் வந்து போட வேண்டிய தேவையில்லை. நம்ம வந்து அந்த த்ரெட்டே அப்படியே வந்து அந்த பீடுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். பாருங்கள், நான் வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட் வந்து இழுக்கிறேன், அந்த த்ரெட் அப்படியே அந்த பீடுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி வர்ற மாதிரி நான் வந்து போட்டுட்டேன். இப்போ நமக்கு வந்து அது ஒரு நாட்டு தான், இதுவும் ஒரு நாட்டு தான். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நம்ம வந்து பேசிக்காக படிக்கக்கூடிய நாட்டு, இதுவும் ஒரு நாட்டு. நீங்கள் வந்து இந்த நாட் போட்டு உங்களுக்கு வந்து பீடு வந்து டைட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, டைட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு அப்படி டைட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து த்ரெட் இழுத்து அந்த பீடுக்கு மேலே நம்ம வந்து நாட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது நம்ம வந்து பின்பக்கம் அதோடய ஆப்போசிட் சைட்லேருந்து ஒர்க் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க, த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒன் டைம் கூட அந்த பீடுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த த்ரெட் அப்படியே நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கீழ்ப்பக்கம் இருக்க த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். கீழே இருக்க த்ரெட்டை நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நாட் விழும். இன்னொரு டைம் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சிங் கொடுப்போமா, த்ரெட் வந்து மேலே வரும், அந்த த்ரெட்டை வந்து அப்படியே அந்த பீடுக்கு மேல் பக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். இதுவே நமக்கு டைட்டாக தான் இருக்கும். இது உங்களுக்கு சப்போஸ் டைட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டையும் மேல் பக்கம் அந்த பீடுக்கு மேல் பக்கமாக இன்னொரு நாட் வர மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணது லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு தடவை நம்ம வந்து த்ரெட் கொடுக்கும்போது ரொம்பவே டைட்டாகிடும். இன்னும் வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கும் கரெக்டாக நம்ம லாக் போட்டு தான் த்ரெட் வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பீடு வந்து எடுத்திருக்கேன், அதுக்கு மேல் பக்கமாக ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன் பாருங்கள், அதுக்கு மேல் பக்கமாக ஒரு சுகர் பீடு. அப்படியே த்ரெட்டுக்கு உள் பக்கமாக பீடை கொடுத்துட்டு த்ரெட்டை இழுத்துக்கோங்க, கொஞ்சம் இழுத்துட்டு அதை பீடை வந்து விட்டுருங்க. அந்த பீடுக்கு வெளிப்பக்கமாக அந்த பெரிய சைஸ் பீடுக்கு உள் பக்கமாக நீடில் கொடுத்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து த்ரெட் வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே நம்ம சுகர் பீடுக்கு மேல் பக்கமாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு எம்போஸ்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த மாதிரி பீடு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டோட உள் பக்கமாக பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு
சுகர் பீடை விட்டுருங்க. சுகர் பீடை விட்டுட்டு அந்த பெரிய பீடு குள்ளாடி மட்டும் நம்ம வந்து நீடில் கொடுத்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து த்ரெட் வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சுகர் பீடுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அழகாக நாட் விழுந்துடும். பாருங்கள், எம்போஸா ஸ்டிச் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் டிசைனுக்கு எல்லாமே நீங்கள் வந்து இந்த சிங்கிள் பீட் ஸ்டிச்சிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சம்கி சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். குமிழ் சம்கி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து குமிழ் சைஸில் இருக்கோம்ல அந்த சம்கி வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி. அதில் நம்ம வந்து த்ரெட்டோட உள் பக்கமாக கொடுத்துக்கோங்க ஒரு சக்கரி, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பெரிய சைஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த சக்கரிக்க உள் பக்கமாக நம்ம நீடில் விட்டு த்ரெட் எடுக்கிறோம். எடுத்து அந்த மேல் பக்கம் இருக்க அந்த சுகர் பீடுக்க மேல் பக்கமாக அந்த த்ரெட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டா போதும், நமக்கு ரொம்பவே அழகாக நாட் விழுந்துடும். பாருங்கள், இன்னொரு டைம் காமிக்கிறேன். எந்த ஒரு ஸ்டிச்சிங்க்குமே நீங்கள் வந்து லாக் போட்டு தான் த்ரெட் வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு அதோடய உள் பக்கமாக ஒரு குமிழ் சம்கி தான் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேல் பக்கமாக ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த சுகர் பீடை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த சம்கிக்க உள் பக்கமாக நீடில் கொடுத்து கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மேல் பக்கம் இருக்க அந்த சுகர் பீடுக்க மேல் பக்கமாக த்ரெட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக த்ரெட் இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், நான் வந்து குமிழாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் சம்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து ஃப்ளாட் சம்கியில் பார்க்கலாம். ஃப்ளாட் சம்கிக்கும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து லாக் போட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ் இல்லைன்னா சம்கி எப்படினாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். பாருங்கள், ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ், அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பீடு வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் பீடை விட்டுட்டு அந்த சம்கிக்க உள் பக்கமாக த்ரெட்டை கொடுத்து மேல் பக்கமாக எடுத்து அந்த கிளாஸ் பீடுக்கு மேல் பக்கமாக நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் விழுந்துடும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைமும் பார்த்துடலாம். த்ரெட்டோட உள் பக்கமாக ஃப்ளாட் சம்கி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பீடு, அந்த கிளாஸ் பீடை விட்டுட்டு சம்கிக்க உள் பக்கமாக நீடலை கொடுத்து த்ரெட் வந்து மேல் பக்கமாக எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த கிளாஸ் பீடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேல் பக்கமாக அந்த த்ரெட்டை அப்படியே அமுத்தி விட்டுருங்க. அமுத்திட்டு கீழ்ப்பக்கம் த்ரெட்டை வந்து இழுத்துடணும். நமக்கு ரொம்பவே அழகாக நாட் விழுந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எம்போஸ்டு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் பீடு ஸ்டிச்சிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள்.